ப்ராப்பர்ட்டியில் ஒன்றில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ், வழக்கிடை மாற்றம் கோட்பாடு. அடிக்கடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்கக்கூடிய டாபிக் தான். சிறு வினாக்கள்லையும் இருக்குது, பெரு வினாக்கள்லையும் வருது. அப்படி இல்லைன்னா பார்ட் சி அண்ட் பார்ட் டி, அதாவது இல்லஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லையும் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில், அதாவது அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் ஆகி அட்வொகேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு டச் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கும் இது தான். அதனால தான் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மிக முக்கியமான பகுதி கவனமாக நினைவில் நிறுத்தவும். இது வந்து சாதாரணமாக படிச்சுட்டு விட்டுட்டு போகக்கூடிய டாபிக் கிடையாது. அதனால் மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. வாட் இஸ் லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லத்தீன் வேர்டு அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியாச்சு. லத்தீனோடைய ஆங்கில மொழியாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் கேசஸ். ஏதோ ஒரு வழக்கு கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி கேசஸ் தான் பார்த்தீங்கன்னா லிஸ்பெண்டன்ஸ் சொல்லுவாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட், டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ட்டோட கான்செப்ட் பெண்டிங் கேசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மற்ற கான்செப்ட் எல்லாம் நினைவில் அடிக்கடி வரும். தமிழில் அப்படியே பாருங்கள், லிஸ்பெண்டன்னா பெண்டிங் கேசஸோட கான்செப்டு, தீர்ப்பு அளிக்கப்படாமல் நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு அப்படின்றது மிக தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக லிஸ்பெண்டன்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா, லிஸ்பெண்டன்ட்டோடைய கான்செப்டு எ பெண்டிங் லீகல் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு லீகல் ஆக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த டாக்ட்ரின் அந்த நேரத்தில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எ ரைட் அகெயின்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு அலினேஷன். அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது, மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்கின்ற நபர் இருக்கார், இந்த இடத்துல பி என்கின்ற நபர் இருக்கார், இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு கான்செப்டில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்பியூட் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் பதியப்படுது ஏக்கும் பிக்கும், ஏ அண்ட் பி. இப்போ இது வந்து ஏவோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போமே, இந்த ஏவுடைய ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்னா, பி தான் பார்த்தீங்கன்னா சூட் ஃபைல் பண்ணுது, இல்லைன்னா ஏ ஃபைல் பண்ணுது, ஏதோ யாரோ ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாங்க, வழக்கு நிலுவையில் இருக்குது. தட் மீன்ஸ் லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, யார் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோ அப்படி இல்லைன்னா யாருக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டோட உரிமை பெறப்பட்டிருக்கோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு நபருக்கு இந்த விஷயத்தை சேல் பண்ணிடுறாங்க. சி என்கின்ற நபருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை குறைஞ்ச விலையிலையோ இல்லை ஏதோ ஒரு கான்செப்ட்லேயோ சேல் பண்ணிடுறாங்க. இப்போ மூணு பேர் இந்த வழக்கில் வராங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கும் பிக்கும் நடைபெறுகின்ற ஒரு வழக்கு சி வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்றத தான் சொல்லுது. மிக தெளிவாக சொல்கிறது அது மட்டும்தான். அதனால தான் ஏ ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு ஏலினேஷன் சொல்லிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீன்றவர் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு எலினேஷன், தட் மீன்ஸ் அன்னவுன் பர்சன். எதுக்கு இந்த ஏக்கும் பிக்கும் போடப்பட்ட வழக்கிற்கு இவர் அன்னவுன் பர்சன். இப்போது ஏ என்கின்ற நபர் வந்து அந்த வழக்கில் வின் பண்ணிட்டார் அப்படின்னும்போது, அந்த வின் பண்ண கான்செப்ட் சியை கட்டுப்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் ஏ கிட்டேருந்து வாங்கியிருந்தாருன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்டை இவங்க தீர்மானம் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பி வின் பண்ணிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், சியை கண்டிப்பாக கட்டுப்படுத்தாது, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பி என்ஜாய் பண்ண வேண்டியது தான், இவர் இதோட இவர் கிளம்பிட வேண்டியது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட் அது வேறு கேஸாக மாறமுது. இதுதான் கான்செப்ட், ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டில் மூன்றாவது நபர் தலையீடு இருக்கக்கூடாது, இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாலும் இந்த சியை கட்டுப்படுத்தாது அப்படின்றது தான் இந்த லிஸ்பெண்டன்ஸோட கான்செப்ட். கான்செப்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு நிலுவையில் இருக்கணுன்ற ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும்தான். செக்ஷன் 52 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1882 மிக தெளிவாக சொல்கிறது இதை தான். இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை படித்தா உங்களுக்கு தெரிய வரும். ஏ என்ன பண்ணுதுன்னா, ஒரு சூட்டை வந்து ஃபைல் பண்ணுது அகைன்ஸ்ட் பிக்கு, ரெண்டு கேரக்டர் உள்ளே இன்புட் ஆகிட்டாங்க. ஆர் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எக்ஸ், ப்ராப்பர்ட்டின்றது இந்த இடத்துல எக்ஸ்ன்ற நேமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் மார்க்கேஜ் பை கண்டிஷனல் சேல். ஏதோ ஒரு மார்க்கேஜ் அடமானம் இல்லை பை கண்டிஷனல் சேல் என்ற அடிப்படையில் வருது. பெண்டிங் த சூட், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சூட் இருக்குதுன்னு சொல்லியாச்சு இல்லைங்களா, அந்த சூட் வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்டிங் த சூட்டுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வந்துடுது, இந்த இடத்துல லிஸ்பெண்டன்ட் கவர் ஆகிடுது. ஸோ உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக அந்த இடத்துல ஓடி போயிடணும்.
லிஸ்பெண்ட்ன்ற கான்செப்ட் கூடியாதுன்னு. சரிங்களா? இன்கேஸ் இந்த இடத்துல பெண்டிங் சூட் இல்லை அப்படின்னும்போது விஷயத்தை படிக்கணும். மூன்றாவது நபர் தலையீடு இருக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், சியை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பி ட்ரான்ஸ்ஃபர்டு ப்ராப்பர்ட்டி, பி என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸை யாருக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஆர் கன்சிடரேஷன், ஏதோ ஒரு கன்சிடரேஷன் கான்செப்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. டிஸ்கஸ் தி ஏ உடைய ரைட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல ஏ உடைய ரைட்ஸ் என்ன, சியுடைய ரைட்ஸ் என்ன, பியுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்குத்தான் இந்த லிஸ்பெண்டன்ட் மிக தெளிவாக இந்த டாக்டரினை நம்ம படித்து வச்சுக்கணும். ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த லிஸ்பெண்டன்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது மிக எளிமையாக புரிய வரும். இப்போது இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ஏ அண்ட் பி இந்த மார்க்கேஜ் சூட்டு வேலிடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணோம். வேலிடுனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சூட்டுன்றது வேலிடான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஏதோ ஒரு டிஸ்பியூட் இவங்களுக்குள்ள அரைஸ் ஆகுது, அதற்காக அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க, அது வேலிடு தான். இந்த இடத்துல வெதர் சி என்டர் த ப்ராப்பர்ட்டி எக்ஸ், ப்ராப்பர்ட்டி எக்ஸில் சி என்ட்ரி ஆகிறது ஒரு வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வாய்டுன்ற விஷயத்த சொல்லினோம். ஃபார் கன்சிடரேஷன், அவருக்கு என்ன தான் கன்சிடரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடி ஆகாது. ஒரு சில நேரங்களில் மூன்றாவது தலையீடு, மூன்றாம் நபர் தலையீடு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அலோ பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி லாவுடைய மிக முக்கியமான கான்செப்ட் செக்ஷன் 52 என்ன சொல்லுதுன்னா, மூன்றாவது தலையீடு அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு யார் வின் பண்ணுறாங்களோ அவரை பொறுத்து மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பி தானே இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது சிக்கு, பி வின் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகிடும். இப்போ ஏ வின் பண்ணிட்டாருன்னா சியை வந்து தனித்து விடப்பட்ட நபராக மாறிடுவார். இவர் வந்து மறுபடியும் இந்த சூட்டில் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. மறுபடியும் பி கிட்டே இவர் போய்ட்டு அந்த பணத்தை வாங்குறது கொள்வது அது ஒரு தனி வழக்காக நடைபெறும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் நீங்களே ரைஸ் பண்ணிக்கிறீங்க, வெதர் சூட் ஃபைல்டு பை ஏ, ஏ வந்து சூட் ஃபைல் பண்ணியிருக்கு அது மெயின்டெனபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மெயின்டெனபிள் தான். ஏன்னா பி ஏ வந்து சூட்டை ஃபைல் பண்ணது பிக்கு எதிராக தான், சிக்கு எதிராக கிடையாது. ஸோ இட்ஸ் மெயின்டெனபிள். இப்படின்ற மாதிரி உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் அரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிஸ்பெண்டன்னா என்ன, இதுக்கான செக்ஷன் என்ன, என்னென்னலாம் உள்ள என்ட்ரி ஆகுது, மார்க்கேஜை பற்றி எழுதணும் நீங்கள், அதுக்கப்புறம் கண்டிஷனல் சேலை பற்றி எழுதணும், அதுக்கப்புறம் கன்சிடரேஷனை பற்றி எழுதணும், அதுக்கப்புறமா லிஸ்பெண்டண்ட்டை பற்றி எழுதணும், செக்ஷன் 52 பற்றி எழுதணும். மார்க்கேஜுடைய செக்ஷன் என்ன வருது உங்களுக்கு, 58 சப் கிளாஸ் சியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் மார்க்கேஜ், மார்க்கேஜுடைய ஃபுல் கான்செப்ட் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 60 டிஃபைன் பண்ணி சொல்லணும். இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கன்சிடரேஷன் என்ன சொல்லுது, செக்ஷன் 10 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இவ்வளோ விஷயத்தை நீங்கள் அரே பண்ணி எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி எழுதிட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த டாக்டரின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏன்னா அடிக்கடி வரக்கூடிய ப்ராப்ளங்கள் இதுவாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி சொத்து சேர்த்தவங்களாம் இப்படி தான் சேர்த்துருப்பாங்க. ஏக்கும் பிக்கும் சண்டை இருக்குதுன்னா சி உள்ளே என்ட்ரியாவார், நான் பார்த்துக்குறேன்ப்பா, நீ என் பேரில் எழுதி வச்சிருவார். உடனே இவங்களுக்கு சின்னதாக ஒரு கன்சிடரேஷன் கட்சா கூட போதும், ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கு எழுதி வச்சுருவாங்க. சி உடனே ஒரு பலமான ஒரு ஆளாக இருப்பார், அவர் பி கிட்ட மோத முடியாது, பி வந்து சி கிட்ட மோத முடியாது, உடனே வந்து ப்ராப்பர்ட்டி இவங்களுக்காக மாறிடும். இதெல்லாம் அக்காலகட்டத்தில் நடைபெற்ற உண்மையான நிகழ்வுகள். அதன் அடிப்படையில் தான் பல செல்வந்தர்கள் இன்றளவும் நாட்டில் பார்த்தீங்கன்னா உலாவி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி வழக்கு வருது, இந்த மாதிரி கேள்விப்பட்டிங்கன்னா அந்த கேஸை ஈஸியாக நம்ம ப்ரோக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். லிஸ்பெண்டன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ட் செக்ஷன் 52 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான டாபிக்ன்றதுனால முழுசாக பார்த்து உங்களுடைய நோட்ஸை நேர்த்தியாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.